சென்ற வகுப்புல நம்ம ஒரு யோகத்தை கற்றுக்கொண்டோம். என்ன அது சொல்லுங்க? மேல் ஆறு ஆதார யோகம். இந்த போன வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. இப்போ இது வேறு யார் சொல்லித்தர்றா? எனக்கு தெரிஞ்ச யோக நூல்களில் இல்லை. பெருமான் வந்து கருணையினால அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இன்றைய பாடம் என்னன்னா, முக்கியமான பாடம், நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதனால் கேட்க முடியுது. வராதவங்கெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஏன்னா யாருக்கு கொடுப்புனே இருக்கோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் போய் சேரும். பிராணயோகம். இப்போது பிராணன் போச்சுன்னா என்ன ஆகுங்க? பிராணன்னா உயிர். பிராணம் போனால் எல்லாம் போச்சு. நீங்கள் எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய பட்டம் வாங்கி வச்சுருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. அது பிராணன் தான் முக்கியம். சரி, இந்த பிராணன் எங்கே இருக்கு? பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. பிராணன் என்பது அசைக்கும் சக்தி. The force that activates all animate and inanimate substances. எல்லா பொருள்களையும் அசைவிப்பது பிராண சக்தி. சரி, இப்போ நம்மளுடைய உடம்பு இயங்குது, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க, இது பிராணனால் நடக்குது. இப்போ இந்த பிரபஞ்சம் பூரா பிராணசக்தி இருக்கு இல்லைங்களா, நமக்கு ஏன் சோர்வு ஏற்படுது? ஏன் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன்? ஏன் நோய் வருது? பிராணசக்தி குறைஞ்சி போச்சு இல்லைங்களா. உடனே உணவு தேவை, நீர் தேவை, காற்று தேவை, நல்ல தேவாரம், திருவாசகம், திருவருட்பா மாதிரி வேத நூல்களினுடைய இசை தேவை இல்லையா. நல்ல கோயிலுக்கு போய் தெய்வத்தை தரிசிக்கணும், குருவை தரிசிக்கணும், அதுக்கு தான் கண். அப்போது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவிழி வழியாக ஹையர் இம்ப்ரெஷன்ஸ் சக்தி நம்ம உடம்புக்கு கேட்குது. எனக்கு எப்பெல்லாம் சில நேரம் பேசுவேன், 5-6 மணி நேரம், 7-8 மணி நேரம், ஒரு நாள் பூராலாம் பேசியிருக்கேன். சொர்வாக இருந்தால் என்ன செய்கிறது? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் சாப்பிட்றதா? அது கூட கொஞ்சம் லேட் ஆகும். ஜீரண ஆன வாட்டி தான் உங்களுக்கு வந்து சத்து கிடைக்கும். உடனே அற்பம் எடுத்து போட்டுக்குவேன். மழுவீரையே அற்புதமாக பாடுவார். 5 நிமிஷத்தில் அதை பார்த்தீங்கன்னா களைப்பிடும். அதனால தான் செவிக்குணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும்னா வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்கிறார். சரி, இப்போ விஷயத்துக்கு வர்றேன். இந்த பிராணன் பிரபஞ்சம் பூரா இருக்குங்க ஐயா, நம்மால் ஏன் அதை எடுத்துக்க முடியல? கடல் நிறையா தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஆனால் குடிக்க முடியுதா? முடியல. ஏன்ஷியன்ட் மரினர்னு ஒரு ஆங்கில கவிதை, எஸ்டி கோல்ரிஜின்ற ஒரு கவிஞன் எழுதுகிறான். அவன் ஒரு கப்பலில் போயிட்டுருக்கிறான். குடி தண்ணீர் தீர்ந்து போகின்றது, எங்கே கரை இருக்குதுன்னே தெரியல. அப்போ பாடுறான், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் ஏ ட்ராப் டு ட்ரிங்க். சுத்தியும் கடல், எல்லாம் தண்ணி, ஆனால் ஒரு துளியை கூட குடிக்க முடியாது. இப்போ நீங்களும் நானும் அந்த பழைய கப்பல் பயணி தான், ஏன்ஷியன்ட் மரினர் தான். நமக்கு அந்த சக்தியை எடுத்துக்கொள்ள தெரியல. பெருமானுக்கு தெரிந்தது, இதுக்கு முன்னால் வாழ்ந்த சித்தர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. ஆனால் இந்த ரகசியத்தை யாரும் வெளிப்படுத்தலை. அவங்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, 100 ஆண்டு வாழ்ந்தாங்க, 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் எல்லாம் சித்தர்கள் வாழ்ந்தாங்க. சித்தர்கள் நாங்கள் 700 கோடி பேரப்பான்னு ஒரு சித்தர் எழுதுறார். எவ்வளோ பேர் இருக்காங்க ஐயா? 18 சித்தர் இல்லை, 700 கோடி பேர் இந்த பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியல, நமக்கு அடையாளம் தெரியல, அவ்வளோதானே இல்லையா. அவர் எந்த வடிவத்தில் வீட்டுக்காரர் மாதிரி போவார், பேராசிரியர் மாதிரி போவார், எப்படி வேணாலும் போவார். அவங்க இவ்வளோ வெளிப்படையாக மறைவாக சொல்லுவாங்க. எப்படி மறைவாக சொல்கிறாங்க? நல்லா கேள்வி. இப்போ ஒருத்தருக்கு பிராணன் போயிடுது, அவர் வீட்டுக்கு நம்ம போய் இளவு விசாரிக்கிறதுக்கு போகிறோம், துக்கம் விசாரிக்க. அவர் நல்ல கவனிங்க, ஏன்னா இதெல்லாம் சித்தர்கள் ஆதியில் திருவள்ளுவர் காலத்திலிருந்து நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்ற பழக்கங்கள். இப்போ இறந்து போனவர் உண்மையிலேயே இறக்காமல் ஒரு யோகியாக இருந்து
சமாதி நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சமாதி நிலையில் மூச்சும் இருக்காது, பேச்சு இருக்காது, இதயம் துடிக்காது, மூளை வேலை செய்யாது, எந்த அசைவும் உடம்புல இருக்காது. இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் உண்மையிலேயே இறந்துட்டாரா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த உள்ளார போயிருக்கலாம், இப்போ உறக்கத்தில் போகுது இல்லைங்களா, நம்ம உணர்வு உள்ளார போயிடுது இல்லையா. அவன் கும்பகாரணம் மாதிரி தொங்குறான்ப்பா, எத்தனை தடவை தட்டி எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான் சொல்கிறான்ல. அப்படி இந்த உணர்வு தியானம் சமாதி உள்ளார போயிடும். அதில் இருந்தால் அவரை திரும்ப அந்த உணர்வை கொண்டு வருவதற்கு என்ன செய்வாங்க, பெரிய தம்பாளத்தட்டை எடுத்து அந்த வீட்டுக்கு முன்னால் அடிப்பாங்க, சங்கு எடுத்து ஊதுவாங்க, அந்த சத்தம் கேட்டு அவர் வெளியில் வரணும். சரி, இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, சமாதின்றது இந்த பிராணன் இந்த உடம்புக்குள்ளேயே புருவமத்திக்குள்ளார போயிருக்கும். அப்போது அது உடம்பை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தடுப்பாங்க. எப்படி தடுக்கிறாங்க, மூக்கில் ரெண்டு பஞ்சை வச்சு அடைச்சிருவாங்க இல்லையா, அப்புறம் ஒரு துணி எடுத்து இந்த உச்சந்தலையை மூடுவாங்க, இந்த ரெண்டு காதை மூடுவாங்க, இப்படியே கொண்டு வந்து இந்த தாடையினுடைய பள்ளம் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு சேர்த்து கட்டிடுவாங்க. அப்போது உயிர் இந்த துவாரங்கள் வழியாக வெளியே போகாது. அடுத்தது என்ன பண்ணுவாங்க யாராவது சொல்ல முடியுமா, இந்த கால் பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, ரெண்டையும் இப்படி வச்சு கட்டிடுவாங்க. ஏன் அப்படி கட்டுறாங்க, கால் பெருவிரலில் என்னத்துக்கு அப்படி கட்டுறாங்க, இதுதான் இன்னைக்கு பாடம். ஏன் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்தில் சொன்னேன், அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில். இந்த உலகத்துக்கும் உலகம் வந்து அது அது தாய் பராசக்தி அருட்சக்தி, அவளுக்கும் நமக்கும் தொடர்பு எப்படி ஏற்படுதுங்க, நமக்கு எங்கே இருந்து அந்த பிராணசக்தி வருதுங்க, நம்ம கால் பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக தான் உள்ளார நுழையுது. மூணு வழியாக நுழையும், அது எப்படி நமக்கு சித்தர்கள் வந்து பெயர் வச்சுருக்காங்க, அந்த பெயரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த உபதேசங்களில் பெருமான் என்ன சொல்வார்னா, ஆகாசம் அனாதி, எப்பவுமே இருக்கும் ஆகாயம், அது அனந்த வகை. ஒரு ஆகாசம் நினைக்காதீங்க, கோடிக்கணக்கான ஆகாயங்களை வள்ளல் பெருமான் பார்க்கின்றார். அதேபோல் ஆகாயத்தில் வீசுகின்ற காற்றும் அனாதி, அந்த காற்றும் அனந்த வகை, எத்தனையோ கோடி வகைகளான காற்று இதில் இருக்குது. இதில் மனிதர்களும் கோள்களும் ஜீவிச்சிருக்கிறது எதனால், அமுத காற்றினால் சொல்கிறார். இதில் விடியற்காலையில் 3 மணியிலிருந்து 5.5 மணி வரைக்கும் அந்த அமுத காற்று ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வருது. அது எப்படி அகவல்ல சாமி சொல்கிறாரு, சாகா கலைநிலை, சாகா கலைநிலை தழைத்து விளங்கும் ஆகாயத்து ஒளிரரு பெருஞ்சோதி. அது நல்லா கேவனிங்க, இதில் முக்கியம் என்ன தெரியுங்களா, ஆகாயத்து ஒளிர், ஒளிர்னா என்ன அர்த்தங்க, லைட்டு. அந்த காற்று அமுத காற்று எப்படி இருக்கும், லைட்டு மாதிரி இருக்கும், பார்க்குறவங்க நமக்கு கண்ணு இல்லை வரும் பெருமான் கொடுப்பார். அப்போது ஒரு லைட்டு மாதிரி இந்த காலில் புகுந்து தலை வரைக்கும் வருது. அது எப்படி பேர் வச்சுருக்காங்க, இப்போ இந்த ரெண்டு கால் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஏன் கால்னு பேர் வச்சாங்க, கால்னு ஒன்றும் கீழே 4 ஒரு பாகம் இப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் காற்று பிராணன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுங்களா. இந்த காற்றெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காற்று உள்ளார போய் நம்மளுடைய நுரையீரல்களில் வெந்து போய் அதில் இருக்கிற சக்தியை கொடுத்துட்டு மீதியே கரியமில வாயுவை திரும்ப அமைச்சிருது. அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அப்போ அந்த காற்றில் பிராணசக்தி இருக்குது. சரி, இப்போது இதை எப்படி கண்டுபிடிச்சது, இல்லைன்னா அற்புதமான ஒரு உடற்கூறியல், அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜின்னு மெடிக்கல் கல்லூரியில் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க படிக்க வேண்டியது இங்கே நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த கால் இது வரைக்கும் வருது இல்லைங்களா, தொட வரைக்கும் உங்களுடைய கால், கால் பாகம், கால் பாகம் அது குறிக்கிறதுக்கு 1 கீழே 4 கால்னு சொன்னாங்க. சரி, இந்த இடுப்பு இருக்கு இல்லைங்களா,
இந்த இடிப்புக்கு அரைஞான் கயிறு. ஆண்கள் ஒரு கயிறு கட்டிக்கிறாங்க இல்லைங்களா, ஆம்பளை குழந்தைக்கு கட்டுறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பேர்? அரை ஞான் கயிறு. கயிறு தெரியுது, அரைனா இடுப்பு வரைக்கும் பாதி உடம்பு அது தெரியுது, ஞான்னா என்ன? அது எப்படி மறைச்சிட்டாங்க? மூணு சொல்லி என்ன போட்டு மறைச்சிட்டான். ஞான்னா ஆத்மா பிராணன், புரியுதுங்களா? இன்றைக்கும் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க நான் சொல்ல மாட்டாங்க, ஞான் ஞான்னு சொல்லுவாங்க, ஞான் அறியும் இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஞானாலே ஞானம்தான், ஆத்மா தான். இது தூய தமிழ் சொல். அவங்க மலையாளிகள் இங்கேருந்து பிரிஞ்சுக்கிட்டு போனப்போ அப்படியே யோக ஞான சொல்லலாம் கொண்டு போயிட்டான். அவங்க கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க, இந்த தெலுங்குக்காரங்க கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க, மலையாளத்துக்காரங்க கன்னடக்காரங்க ஆள் கொஞ்சம் ஞான சொற்கள் எல்லாம் யோக சொற்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடும். புத்திசாலியை எடுத்துட்டு போகிறான், ஏற்கனவே இருக்கு. நம்ம தமிழருங்க ரொம்ப அதிநீர் புத்திசாலி, தமிழை தவிர எல்லாத்தையும் படிப்போம். முட்டா பசங்க, யோகன்னு இது யோக சொல்லுன்னு தெரியாது, ஞான சொல்லுன்னு தெரியாது. 2000 வருஷம் கழிச்சு வள்ளல் பெருமான் வந்து தான் எனக்கு இதை உணர்த்துறாரு. அப்போ அந்த மொழிகளில் இருக்கிற யோக ஞான சொற்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு அகராதி தயாரித்தா தமிழர்களினுடைய மகா மகா கணம் பொருந்திய யோகமும் ஞானமும் தெரியும். பிறன் ஆயிரக்கணக்கான சொற்களை மீட்டெடுக்கின்றார். நான் பல சொற்களுக்கு என்னுடைய சிற்றறிவிக்கை எட்டியவரை நான் இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சரி, அது போட்டு காலாச்சு அரையாச்சு, அடுத்தது என்னங்க? முக்கால் இல்லையா, முக்கால் எங்க வரணும்? இங்கே முக்குன்னு சொல்கிறான்ல, முக்குன்னு ஏன் சொல்கிறோம்? முக்கு மூன்று உச்சந்திகள் சேருகின்ற இடத்துக்கு பேர் அந்த முக்குப்பா, சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த முக்கு, இது முக்கு. அப்போ இந்த சுவாசம் இருக்கு இல்லைங்களா, முக்கின் வழியாக உள்ளே இழுக்கின்றோம் இல்லையா, இந்த சுவாசம், இந்த சுவாசம் முக்கால் பிராணசக்தி தான், முழுமையான பிராணசக்தி அல்ல. அதனால் இது என்ன ஆகுது, வேகும் கால் வெந்து போகுது. பெருமான் என்ன கேட்குறாரு, வேகாத காலானே. கடவுள் யாரு? கடவுளினுடைய காற்று அமுத காற்று. வேகாத காலானே ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு இல்லைங்களா, சகா கலைக்கு என்னது? சகா தலை வேகாக்கால் புகப்புணல் கொடுக்குறாரு இல்லைங்களா. அங்கே வேகாக்கால்ன்றது காற்று, அந்த காற்று வெந்து போகாது. அப்படியே மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்றே அப்படியே தன்மையா தென்றல் மாதிரி ஜிலிஜிலுன்னு குரு மத்தியில் இருக்கும். உடல் மாற்றத்தில் கூட சொல்லுவார், உயிர்ப்பு எப்படி இருக்கு, தன்மையா குளிர்ந்து இருக்கும் ஒரு ஞானிக்கு என்று சொல்லுவார். அப்ப இது முக்கு. சரி, காலாச்சு அரையாச்சு முக்காலாச்சு. அப்ப ஒண்ணு முழுசு எங்க இருக்குது? உச்சி. இந்த உச்சியின் வழியாக ஆகாயத்திலே இருந்து நமக்கு இந்த தூய பிராண சக்தி இறங்கும். அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கு, அது எப்படி ஐயா சுவாசிக்குது? அம்மா வயசில் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கு, அது எப்படி உணவு எடுக்குது, எப்படி சாப்பிடுதுங்க ஐயா? இந்த தொப்புள் வழியாக அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு கொடி போகுது, அதில் உணவும் காற்றும் போகுது இல்லைங்களா. சரி, இப்போ அது வழியாக அது தொப்புள் வழியாக சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா கவனிங்க, அதுக்கு மூக்கு வழியாக சுவாசிக்க தெரியாது. சரி, அம்மாவினுடைய உடம்புல இருந்து அந்த கொடியை வெட்டி எடுத்துட்டு குழந்தைய வெளியில் எடுத்த உடனே முதல் முறையாக இந்த மூக்கின் வழியாக அது சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. சில குழந்தைங்க உடனே சுவாசிச்சிரும், சில குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ டாக்டர் அம்மா என்ன பண்ணுவாங்க, மருத்துவச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த காலை பிடிச்சி தலைகளாக பிடிச்சி இப்படி குலுக்குவாங்க அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு மூச்சு இழுக்கும். இது சில நேரம் 2-3 நிமிஷம் கூட ஆகும் சில குழந்தைங்களுக்கு. தாய்மார்கள் பயந்து போயிடுவாங்க, ஐயோ எங்கே செத்து போயிடுமோ நம்ம குழந்தை. அப்போது இந்த தப்புள் வழியாக சுவாசித்து கொண்டிருந்த குழந்தை முதல் முறையாக மூக்கின் வழியாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. சரி, அந்த குழந்தையினுடைய தலையை தொட்டு பாருங்க, துடிக்கும்.
அல்லமா இருக்கும். இங்கே ஒரு தாரம் இருக்கும். எதுக்காக? நமக்கு காட்டுறாரு இது வழியாக பிராணசக்தி அது உடம்புக்கு போகுது. அம்மா சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லைங்க, அம்மா சாப்பிட்ற உணவு இது சாம்பலத்தையும் மாங்காயத்தையும் அம்மா கர்ப்பிணி பெண்கள் அவங்க திங்கிறதால நமக்கு புரியாது. அவங்க வித்தியாசமான உணவெல்லாம் சாப்பிடுவாங்க. இதில் இருந்து இருதயம் உற்பத்தியாகி மூளை உற்பத்தியாகி எலும்பு உற்பத்தியாகி உடல் முழுதும் ஏழு திசுக்களால் உற்பத்தியாகி அது வரணும் இல்லைங்களா? அப்படித்தானே வருது. அப்போது இறைவனுடைய அந்த பிராணசக்தி அதனுடைய தலையில் உள்ள உச்சந்தலையில் உள்ள அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே வருகின்றது. கொஞ்ச நாளில் இந்த மூக்கின் வழியாக அது சுவாசிக்க ஆரம்பித்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அந்த துவாரம் அடைபட்டு போயிடும். வாய் வழி உணவு மூக்கின் வழி சுவாசம் என்கின்ற மனித நிலைக்கு அது வந்துடும். சில ஞானிகள் போன பிறவியினுடைய தொடர்ச்சியாக வருவார்கள். அவர்களுக்கு மறதி கிடையாது. அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சடம். ஏ சடமே போ என்று கோபித்துக் கொள்வார்கள். சுவாசமே இல்லாமல் வாழ்வார்கள். அப்படி பிறந்து சுவாசிக்காமலேயே மண்ணில் வாழ்ந்து சடத்தை கோபித்துக் கொண்டதால் சடகோபன் என்கின்ற பெயரில் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் நம்மாழ்வார் வாழ்ந்தார். நமக்கு சைவம் பயணமெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் கடந்தது. சன்மார்க்கம் உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கணும். சடத்தை கோபித்துக் கொண்டதால் ஏ சடமெனன் காற்றே போ, நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு மறதியை கொடுத்துருவ, எனக்கு பூர்வ ஜென்மத்திலேயே ஞானம் இருக்குது, அது போதும் என்று சொல்லி விரட்டி விட்டார். 16 வருஷம் வரைக்கும் அந்த புளிய மரத்தினுடைய பந்துலேயே அப்படியே இருக்கிறார். அது வந்து சகஜ சமாதி. சரி, அது பேசியிருக்கோம், அது போகட்டும். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னங்கய்யா, இது புதிய உடலியல் அனாட்டமி, நோ அனாட்டமி, மனித உடலினுடைய ரகசியம். இதில் பெருமாள் நமக்கு இந்த உடலியலை பற்றி சொல்கிறார். அண்டபிண்டங்களை பற்றி சொல்லுகின்றார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சூரியன் ஆணாகவும் சந்திரன் பெண்ணாகவும் வலது இடம் சக்தி சிவமுமாக உடையது மருள் தேகம். நமக்கு இருக்கிற மருள் தேகம் வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் சந்திரன். இது ஞானம் வந்த பிறகு அருள் தேகமாக மாறும். அதான் சுத்தசன் மார்க்கத்தினுடைய லட்சியம். என் ஆசையெல்லாம் தன் அருள் வடிவம் தனக்கே என்று சொல்வார். அந்த அருள் வடிவத்தை பெருமான் அடைஞ்சுக்கிட்டார். அந்த அருள் வடிவத்தில் என்ன ஆகும் சொல்றாரு பாருங்க. வளம் சந்திரனாகிய சக்தியாயும் இடம் சூரியனாகிய சிவமாயும் இருப்பது அனுபவம். திருசிய அனுபவத்தில் உள்ள இடம் வளமாகவும் வளம் இடமாகவும் அனுபவம் தோன்றும் ஞானிகளுக்கு. இது இப்போ நமக்கு வந்து இது வலதுகள சூரியன் இல்லைங்களா, இது இடதுகள சந்திரன் இல்லைங்களா. இந்த ரெண்டும் மாறினால் திருசிய அனுபவம், நீ வேதாந்தி ஞானி. இதெல்லாம் யார் சொல்லி தருவா? சரி, இப்போ இந்த அடுத்த கட்டத்துக்கு போவோம். பெருமான் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இடம் வளமாக மாறும் வளம் இடமாக மாறுன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. சரி, அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க. இந்த வயிற்றில் நமக்கு பசி எடுக்குது இல்லைங்களா. இந்த வயிற்று அக்னி பையின்னு சொல்கிறார், ஜடராகினின்னு இருக்க. சரி, இந்த அக்னி பையில் குண்டலி வட்ட நரம்பு ஒன்று உண்டு, அதில் மூன்றாக பிரியும் கிளை உண்டு. அது மூலம் முதல் கிளை, ஆசன வாய்க்கு மேலே மூலம் முதல் பிரம்மரந்திரம் தலை உச்சி வரையில் இடம் வளம் நடு என்று கத்தேரி மாறலாய். இதுதான் முக்கியம். கத்தேரி மாதிரி மாறி மாறி கத்தேரி மாறலாய் பிராண அபானனுக்கு மலம் மூத்திரம் போகிறது அபான வாயுவினுடைய செயல். இப்போ நம்ம சிந்திக்கிறது தியானம் பண்ணுறது எல்லாம் பிராணனுடைய செயல். சரி, அந்த பிராணபானனுக்கு
இடம் கொடுத்து ஊடுருவி நிற்கும். இந்த நரம்புகளுக்கு சோமன், சூரியன், அக்னி என்று பெயர். இது என்னது? இது சூரியன் வலது, வலது பிங்கலைன்னு சொல்லுவோம். இது இடது சந்திரன் இடகலைன்னு சொல்லுவோம். நடுநாடின்னு சொல்றோம் இல்லைங்களா, நடுநாடி நடுநாடி நடராஜ பதியே, அந்த நடுநாடியில தான் இறைவன் இருக்குன்றான் இந்த இடத்துல. இப்ப இந்த மூணும் எங்கிருந்து மூணா கிளை பிரியுது? தொப்புள்ள இருந்து. மறுபடியும் ஒரு மறைப்பு, நல்ல கேவனிங்க. பெருமான் என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றார்? கொப்புன்னு சொல்லுவார். இந்த தொப்புள் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதை பெருமான் நாபின்னு சொல்லுவார், கொப்புள்னு சொல்லுவார். நாபிக்கமலம் என்று சொல்வது மணிபூரகம். கொப்புள்னு சொல்லுவார். கொப்புள்னு என்ன? இக் என்றால் ஒன்று, அமுதம்னு அர்த்தம். ஒப்பு ஊழ், ஊழ்ன்றது என்ன? விதி, நம்முடைய விதி. இதுவரைக்கும் நம்ம பூர்வ ஜென்மங்களில் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கை நமக்கு அமையும். இது ஊழ். இதை எப்படி மாற்றி அமைப்பது? அந்த ரகசியம் எங்கே இருக்கின்றது? இந்த கொப்பூலிலிருந்து தொடங்குகின்ற இக்கென்றால் அமுதம். அந்த அமுதம் யாருக்கு கிடைக்கின்றதோ, யார் அந்த அமுதத்தை உண்ணுகின்றார்களோ அவர்கள் விதியை மாற்றி அமைக்க முடியும். இதுக்கு சாமி என்ன விளக்கம் நமக்கு சொல்றாரு? நல்லா கேவனிங்க. நம்ம சன்மார்க்க கொடிக்கு விளக்கம் சொல்லும்போது பேருபதேசத்தில் சொல்லுவார். அதில் என்ன சொல்றாரு? நாபி முதல் உருவமதி ஈராக ஒரு நாடி ஓடுகின்றது. அந்த நாடியினுடைய உச்சியிலே ஒரு ஜவ்வு தொங்குகின்றது. அது மேல் பக்கம் மஞ்சள் முக்கால் அளவு, கீழ்பக்கம் வெண்மை. இதெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுறார் இல்லைங்களா. சரி, இதுதான் குண்டலினி யோகம் என்றும் வாசி யோகம் என்றும் பல்வேறு யோகங்களாக நமக்கு சொல்லப்படுகின்றது. சரி, இப்போ இந்த குண்டலினியை இங்கிருந்து நேரடியாக மேலே ஏற்றுவது ஒரு வழி வச்சுங்களா. இன்னொரு வழி இது வரைக்கும் யாரும் சொல்லலை, பெருமான் மட்டும் சொல்லுகின்றார். எங்கே சொல்கிறாரு? ஞானசபை கட்டிடத்திலேயே சொல்லுகின்றார். இங்கே உள்ளரை நுழைஞ்ச உடனே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இழுவார் மேடை. உலகத்தில் எந்த கோயில்லையும் இல்லை, யாரும் இந்த ரகசியத்தெல்லாம் காட்டலை. எழுவார் மேடைன்னு இருக்கும், இவங்களுக்கு தெரியாது, சும்மா மூடி வச்சுருப்பாங்க. இங்கே போனீங்கன்னா தரிசிக்க வேண்டிய இடம் அந்த எழுவார் மேடை. ஒரு நிமிஷம் படுத்துட்டு இருந்துட்டு வாங்க. எழுவார்னு எதிலிருந்து எழுவார்? தூக்கத்தில் இருந்தா? இதை சொல்கிறதுக்கு ராமலிங்க சாமியை ஆகாசத்திலிருந்து ஆண்டவன் அனுப்பணுமா? மரணத்திலிருந்து எழுவார். இதுதான் அந்த ரகசியம், பிராண யோகம். எப்படி ஞான சரியே இல்லை சாமி நமக்கு என்ன சொல்கிறாரு? உறங்கி உணர்ந்து விழித்தவர் போலே செத்தவர்கள் எல்லாம் சிரித்தாங்க எழுந்துடலாம். இப்போ காலையில் 4 மணி பஸ்ஸுக்கு போகணும், காலையில் எழுந்திரிக்கணும், அலாரம் 4 மணிக்கு வைக்கிறீங்க. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னால் சரியாக 4 மணிக்கு நீங்கள் எழுந்திரிப்பீங்க. இந்த அனுபவம் யாருக்காக உண்டா? இருக்கு இல்லைங்களா. அதே போல் சாமி சொல்கிறாரு, தம்பி மரணங்கிறது கொஞ்சம் தூக்கம் அவ்வளோதான், அதுக்கு 3 நாள் ஆகலாம் தூங்கலாம். அதுக்கப்புறம் உணர்ந்து என்ன உணரணும் நல்லா கவனிங்க, நாம் மரணம் அடைந்து விட்டோம் என்று உணர வேண்டும். 16வது நாள் காரியம் பண்றாங்கல்ல, ஏன்னா அது வரைக்கும் அந்த ஆத்மா அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரும், தான் இறந்து போனது அதற்கு தெரியாது. ஏன்? பழக்கம் இல்லை. இது எப்படி பழகிக்கிறது? உயிரோடு இருக்கும்போது இந்த வாசிய சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க, இருக்கும்போது உட்கார்ந்து இருக்கும்போது வாசியப்பார், தூங்கும்போது வாசியப்பார், நடக்கையில் வாசிப்பார், நாட்டமும் வாசிப்பார், முடக்கையில் வாசிப்பார்,
எப்பவுமே உன்னுடைய ஆசையை கவனிச்சுக்கிட்டே இருப்பா, இந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இரு என்று ஒரு சித்தர் சொல்வார். ஏன் சித்தர் இந்த வாசி வாசி காத்து சுவாசம் இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? மரணத்தில் அந்த தருவாயில் இந்த சுவாசம் நின்று போகுது இல்லைங்களா, அதை கவனிச்சிங்கன்னா நம்ம செத்து போயிட்டோம் தெரியும். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோன்றதுக்கு அடையாளம் என்ன? சுவாசம்தான். இந்த சுவாசத்தையே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுவாசம் நின்று போனவுன்னு ஏன் நமக்கு நின்று போச்சு, நம்ம செத்து போயிட்டோம் போல இருக்கு என்கின்ற உணர்வு வரும் இல்லைங்களா. இந்த பழக்கம் என்ன ஆகுன்னா தூக்கத்திலிருந்து விழிக்கிறோம் இல்லைங்களா, நாலு மணிக்கு எந்திரிக்கணும் என்கின்ற உணர்வு உங்களை எழுப்புகின்றது. அதே போல் செத்தாலும் எழுந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அந்த உணர்வு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இந்த நுரையீரல் பிறந்தப்ப இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் ஓய்வு வேணும். அந்த ஓய்வு கொடுத்த உடனே ஒரு நாள்லயோ மூணு நாள்லயோ, அவங்க கிறிஸ்தவர்கள் மூணு நாள் சொல்லுவாங்க, ஓய்வு முடிஞ்ச உடனே அந்த உணர்வு நம்ம எந்திரிச்சுக்கலாம் என்ற உடனே எழுந்து கொள்வார். எவ்வளவு சிம்பிளா சாமி சொல்றாரு பாருங்க. இதுக்கு ஒரு பயிற்சி உண்டு, இதுக்கு ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சிக்கு பேர் தான் பிராணயோகா. இது யார் வேணா செய்யலாம், பயிற்சி தான். பெருமானார் தான் அந்த எழுவார் மேடையில் நமக்கு காட்டுகின்றார். எவ்வளோ பெரிய ரகசியங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த மகானாவது சொல்லியிருக்காரா? எந்த சித்தராவது சொல்லியிருக்காங்களா? பெருமானை போல கருணையில் கடவுளையும் மிஞ்சியவர் நான் சொல்கிறது, தப்பாக கூட இருக்கலாம், என் மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏன்னா அன்றாடம் அனுபவிச்சுட்டு வர்றேன், அன்றாடம் அனுபவிச்சுட்டு வர்றேன். தம்பி விபத்து ஆகி போச்சுன்னு கேள்விப்பட்டவனே அப்படியே உட்காந்துட்ட கைகாலெலாம் நடுங்கி போச்சு எனக்கு. என்ன பெருமானே இப்படி பண்ணுறீங்க, எங்கள் தலை எங்கள் சபை தூண்களில் ஒருத்தர் உங்களுக்காகவே வாழ்கிறவர், அவரை போய் இப்படி பண்ணுறீங்களே, நம்ம கர்மா வர தான் செய்யும். தலைக்கு வந்தது தலைப்பாக ஏடு போச்சு, பண மாதம் வரல, இந்த மாதத்துல உட்காந்துருக்கார் இல்லைங்களா இல்லைங்களா. அப்போது பெருமான் நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்கார், நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொடுக்கின்றார். அதான் ஐயா அதான் சொல்கிறேன், பிடிச்சிக்கோங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ கருணை யாருக்கும் நான் பார்க்கல. அப்போது நம்ம பூர்வ ஜென்ம வினைப்படி கர்மாபடி கஷ்டம் வரும், சில நோய்கள் வரும், சில விபத்துக்கள் வரும். ஏன்னா எனக்கு கூட தான் ஹார்ட் அட்டாக் வந்தது, ஆப்ரேஷன் பண்ணுறேன், 400,000 கொண்டாங்க அப்படின்னாங்க. நான் எங்கே வச்சுருக்கிறேன் 400,000? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஐயா எங்கள் அப்பா ராமலிங்கம் காப்பாற்றினா காப்பாற்றிட்டோம், இல்லைனா வந்து போகட்டும். இப்போ 8 வருஷமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனா இல்லையா, ஆப்ரேஷனே பண்ணலை, வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன். கடவுளுக்காக வாழணும், கடவுளினுடைய வேலையை செய்வதற்காக வாழ வேண்டும், இந்த உணர்வு நமக்கு வரணும். அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதுக்கு பொருள் புரியும். இப்போ தான் பயிற்சி. ஐயா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான பயிற்சி. இதெல்லாம் யார் சொல்லித்தர மாட்டாங்க, இதில் உங்களில் எத்தனை பேர் கருத்திங்கிறா இல்லைங்கன்னு எனக்கு தெரியாது. கருத்தின்னாக்க நண்புறையல் பண்புறையல்னு சாமிக்கு கடவுளே சொன்னதா சாமி சொல்கிறாரு. அதெல்லாம் மீறி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன எனக்கு தண்டனை வருமோ எனக்கு தெரியல. இவ்வளோ ரகசியங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லலைன்னா சன்மார்க்கத்தில் இப்படி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? என்னுடைய வேலை சன்மார்க்கத்தில் இருக்கிற எல்லா யோகங்களையும் ஞான ரகசியங்களையும் சொல்வது தான். நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. உங்களில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது இந்த யோகத்தை பயிற்சி செய்யுங்க, உலகத்தை எடுத்துகிட்டு. ஒன்றும் காப்பி ரைட்லாம் இல்லை, யார் வேணால் மக்களுக்கு நல்லது செய்யணும். இதாங்களே வேற என்ன இருக்கு, நான் தனியா முத்தி அடைஞ்சு சித்தனை என்ன பண்ண போறேன், அது கடவுள் வேலாவும் பார்த்துக்கிறோம் இல்லைங்களா. சரி இப்போ விஷயத்த சொல்றேன், ஒரு இறந்து போனவர்னுடைய காலிலே பெருவிரலிலே அந்த கட்டு போடுறாங்க, அது வழியா காற்று ஒளிமயமான காற்று உள்ளார வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. சரி இப்போ எப்படி வருதுன்னா, உங்களுக்கு காலு அரை தொப்புள் முக்கால் இது வரைக்கும் வருது புரியுதுங்களா, இது பாதி வேலை தான், இது இயற்கையா இயல்பா நடக்குது. மீதி வேலை நாம என்ன செய்யணும் என்பதை
பெருமான் அங்கே எழுவார் மேடையில் நமக்கு காட்டுறார். இப்போ இந்த எழுவார் மேடை எந்த திசையில் எங்கே இருக்குது? ஞானசபை இப்போ நான் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஞான சபைக்கு தெற்கு நோக்கி இருக்கு, கிழக்கு இது, இந்த கிழக்குக்கும் இந்த தெற்குக்கும் மத்தியில் தென்கிழக்கு. சரியாக அந்த தென்கிழக்கு மூலையில் அந்த மேடை அமைச்சிருப்பார் சாமி. சுருக்கமாக சொல்கிறேன்னு, நம்ம ஆம்பளைங்க இங்கே வகையீடு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பழக்கத்தை ஏன் சித்தர்கள் வைத்தார்கள்? இந்த இடத்துல இடது பக்கம் நீங்கள் சீப்பால வகையீடு எடுக்க 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 இங்கே இருக்கிற அந்த வர்ம பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது செயல்பட ஆரம்பிக்கும். இங்கே சாமி என்ன சொல்கிறாரு, கத்திரி மாறலாய், கத்திரி மாதிரி மின்னல் மாதிரி இருக்குது என்று சொல்கிறார். இப்போ இது எங்கே மாறுது? நல்லா கேவனி, இப்போது இந்த வலது கால் நீட்டுங்க, வலது கால், வலது கால், வலது கால் நீட்டுங்க. அந்த பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, அந்த பெருவிரல் வழியாக பிராணசக்தி காஸ்மிக் எனர்ஜி உள்ளார வருது. அப்படியே வந்து தொட வழியாக வந்து எங்கே வருது, கொப்பூல், தொப்பூல் வரைக்கும் வருது இல்லைங்களா. வந்துட்டு இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா, இங்கிருந்து அப்படியே வந்து தொண்டை வரைக்கும் நேராக வருது. தொண்டை வரைக்கும் வந்து இங்கே இடது மூக்கில் நிற்கும். வலது காலில் ஆரம்பித்து நல்லா கவனிங்க, எங்கே ஆரம்பிக்குது, வலது பக்கம், வலது பக்கத்துலேருந்து அப்படியே வந்து தொப்புளுக்கு வந்து அது எங்கே ஆரம்பிக்குது, இடது நாசி வரைக்கும் வரும். இப்படி வந்து இப்படி எட்டினுடைய ஒரு பாதி இடது நாசிக்கு வந்துடுச்சுங்களா. சரி, அதே போல் இடது கால், இடது கால நீட்டுங்க. அந்த இடது காலில் இருந்து பிராணசக்தி வந்து தொப்புள் வரைக்கும் வந்து அது எங்கே போய் முடியுது, வலது நாசியில். ஒரு எட்டு வந்துடுச்சுங்களா, இப்போ ரெண்டு கால்லையும் வர்ற பிராணசக்தி இப்படி வந்து இந்த இடத்துல தொப்புள்ள ஒன்றா மாறி திசை மாறி வலது நாசிக்கு இடது நாசி வந்துடுதுங்களா. இது மருள் தேகம். சரி, இப்போ சாமி சொல்கிற அருள் தேகத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வலது இடமாகணும், இடம் வளமாகணும். அதை இப்போ படித்து காட்டினேன் உங்களுக்கு இல்லைங்களா. இது எப்படி மாறுது என்றால், இங்கே வலது நாசியிலிருந்து இந்த வலது கண்ணுக்கு மேலே இந்த புருவ மத்திக்கு வந்து இந்த வலது கண்ணுக்கு மேலே இப்படி போய் நம்ம வகிட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, இங்கே இருந்து அப்படி உச்சந்தலைக்கு வரணும். வலது நாசியிலிருந்து அப்படியே புருவ மத்திக்கு வந்து இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து இந்த வகிடு எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வந்து தென்கிழக்கு திசைக்கு வந்து இது போ உச்சந்தலைக்கு, இது வலது சுவாசம். சரி, இந்த இடது சுவாசம் என்ன பண்ணுது, இடது சுவாசம் புருவ மத்திக்கு வந்து வலது கண்ணுக்கு மேலே வந்து இப்படியே மேலே போய் சுற்றிக்கிட்டு வந்து உச்சந்தலைக்கு சேருது. இப்போ ரெண்டாவது எட்டு போட்டாச்சா. இயல்பாக நடப்பது நம்முடைய பாதங்களின் பெருவிரல்களிலிருந்து தொப்புளின் வழியாக வலது இடது நாசிக்கு வந்து சேருதுங்களா. இது என்ன ஆகுது, கீழே வருது, நெஞ்சு குழிக்கு போய் நம்முடைய நுரையீரல்களுக்கு போய் பிராணசக்தியை கொடுத்துட்டு கரிய மேல வாயை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மூக்கு வழியாக வெளியில் போடுது. இது இயல்பாக நடக்குது, இது முக்கால் தான், முழு பிராணசக்தி அல்ல. இப்போ இதை முழு பிராணசக்தியை எப்படி அடையிறது, இது சித்தர்கள் செய்வாங்க. இதுதான் உண்மையான வாசியகம், இதுதான் கடைசி நிலை, அதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அப்போது பெருமான் என்ன செய்கிறாருன்னா, இந்த வலது நாசியில் இருக்கும்போது இந்த வலது இடதாக மாறணும். இப்போ வலது காற்றில் வலது நாசியில் ஓடுகின்ற காற்று மனித சுவாசம், புரியுதுங்களா, மருள் தேகத்தினுடைய நியாயம் இது. அருள் தேகமாகிய இறைவனுக்கு ஈஸ்வரனுக்கு எப்படி இருக்கும், ஈஸ்வரனுக்கு இந்த வலது இங்கே இடதாக மாறி உச்சந்தலைக்கு போய் சேரும், இடது வலதாக மாறி உச்சந்தலைக்கு போய் சேரும். இந்த ரெண்டாவது எட்டு, இதான் எட்டு ரெண்டு, எட்டு ரெண்டு என்பன இயலும் முற்படி சாமி சொல்வார். அடுத்த சொல்வார், இப்படியே இனி இருபடியெல்லாம்னு சொல்வார். இப்போ இயற்கையே ஒரு எட்டு போட்டுருச்சு சுவாசத்தில், ரெண்டாவது எட்டை நாம் போடணும். இந்த ரெண்டாவது எட்டை போ தினசரி போட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்,
மரணமடைந்தால் கூட இந்த பிராண சக்தியை அது பிரபஞ்சம் பூரா இருக்கு, இழுக்கலாம், இழுத்து உச்சந்தலைக்கு கொண்டு வந்தா எந்திரிச்சுக்கலாம், செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுந்திடலாம். அவ்வளவு எளிமையான வழி. இதெல்லாம் யாராவது சொல்லி தருவாங்களா சொல்லுங்க? இதுக்கெல்லாம் வந்து கடவுளை போன்ற கருணை வந்து வள்ளலாருக்கு இருந்ததுனால சொல்றாரு. இதுதான் அந்த எழுவார் மேடையினுடைய ரகசியம். சரி, இத வந்து பெரியவங்க சொல்லலையா? இரண்டாயிரம் 3000 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே திருவள்ளுவர் நாயனார் என்ன பண்ணார், இது நமக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர். மார்க்கண்டேயர் யமனை ஜெயிச்ச மாதிரி இன்னும் ஜெயிக்கலாம்ப்பா. கூற்றம் குதித்தலும் கைகூடும். சரி, அப்புறம் 3 வார்த்தை சொல்கிறார், அதான் புரியல. நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்ட, நோட்டல்னா தவம், நோன்பு இருக்கிறது. நோன்புனாலே என்ன நோன்புங்க? நோன்புனாலே உண்ணா நோன்பு தான். அதனால தான் சாமி சொல்லுவார், ஊன் தவிர்த்த பெருந்தவருக்கு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் மற்ற கடவுள்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு என்ன? தவசிகள் இருக்காங்க, தவம் பண்றாங்க, பெருந்தவசின்னு சொல்றார். அது யாரு தவசிகள்ல பெருந்தவசி? விளக்கம் சொல்றேன், சாப்பிடாம இருக்காங்க பாருங்களா, அவங்க வந்து பெருந்தவசிகள். அவர்களுக்குத்தான் மரணமிலா பெருவாழ்வை ஆண்டவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் கொடுப்பார். சாமி ஒருவேளை ஒரு கவளம் சாப்பிடுவாராம், 3 மாசம் பட்டி கிடப்பாங்க. அதுக்காக உடனே நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும். சாமியினுடைய நிலை வேற, கொஞ்சம் கொஞ்சமாக அதார்த்தை குறைச்சிக்கிட்டு வரணும். இந்த உப்பு புளி காரம் எல்லாம் குறைக்கணும், இனிப்பை தவிர மற்ற 5 சுவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி. நம்ம வெளியே இருக்கும் பாருங்கள், இந்த உணவே யோகம், யோகா ஃபுட்னு 2 சொற்பொழிவுகள் இதே இடத்துல கொடுத்துருக்குறேன், திருவண்ணாமலையில் கொடுத்தேன், அதை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தெரியும். சரி, அது நோன்புங்கிறார். நோற்றலின் ஆற்றல், ஆற்றல்னு ஒரு சக்தி. இந்த 9 துவாரங்களையும் முடிடுவாங்க. தவம்ன்றது என்னங்கய்யா? இப்போ நம்ம உடம்புல 9 துவாரம் இருக்கு இல்லையா? என்னது? முகத்தில் 7 2 காது 2 கண்ணு 2 மூக்கு 1 வாய், 7 இருக்கா? மலதம் போகிறதுக்கு 1 துவாரம், சிறுநீர் கழிக்கிறதுக்கு 1 துவாரம், 9 துவாரம் இருக்கு இல்லைங்களா? இந்த 9 வழியாக பிராணசக்தி எப்போதும் வெளியே போய்கொண்டே இருக்கின்றது. ஒரு யோகி ஒரு தவசி என்ன பண்ணுறாரு? இந்த 9 அடைச்சிருவார். அது ஒரு தனி யோகம், அது தனியாக ஒரு சொற்பொழிவு. 9 அடைச்சிருவார். அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த உடம்புல 12 இருக்கு, 3 மூடி இருக்கு, அந்த மூடி இருக்கிறதே திறக்கணும். திறந்து இருக்கிற 9 மூடணும், மூடி இருக்கிற 3 திறக்கணும். எங்க இருக்கு? இந்த உச்சந்தலையில மூடி இருக்கு, இப்போ சொன்ன இல்லைங்களா, உச்சந்தலை மூடி இருக்கு, அது திறக்கணும். இந்த அண்ணாக்கில் 8 இருக்கும். இந்த கீழ் மூலாதாரத்தில் நமக்கு 1 போகிறதுக்கு 2 போகிறதுக்கு 2 இருக்கு இல்லைங்களா, குதம் குய்யம்னு சொல்லுவாங்க. இதே குதம் குய்யம் அண்ணாக்கில் இருக்கும், அது வந்து மேல் மூலாதாரம்னு சாமி சொல்லுவார். மேல் சுக்கீலம் அப்படின்னு சொல்லுவார், சுக்கீலத்தை மேலேற்றும் பழக்கம் அப்படின்லாம் பெருமான் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம இங்கே பேசியிருக்கோம். அப்போது இந்த அண்ணாக்கில் இருக்கிற 2 குதம் குய்யம் என்கின்ற 2 இந்த உச்சியில் இருக்கிற 2 இது இப்படி இருக்கும், அக்கண்ணா மாதிரி இருக்கும். இதுக்கு மத்தியில் தான் அருட்பெரு நம்முடைய ஆத்மா இருக்கு, அதான் ஞானசபை. அந்த ஞானசபைக்கு உள்ளே தான் அருட்பெரும் ஜோதியே இருக்கின்றது. அந்த ஜோதியை பார்க்கறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய காரணம். அதுக்காக தான் ஆண்டவன் நமக்கு மனுஷ தேகத்தை கொடுத்துருக்குறான், இல்லைன்னா ஏதோ நாயா நரியா சிங்கமா புலியா மரமா கொடுத்துருப்பான். மனுஷ தேக கொடுத்தது எதுக்கு? இந்த மனித தேகத்தில் தான் ஆத்மா சிச்சபையாக இருக்கின்றது, அதுக்குள்ளே அருட்பெரும் ஜோதி இருக்கின்றது, அதை பார்க்கின்ற வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டு விடாதீர்கள். அதனால தான் சைவ சமயத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் பெருமான் கூட
திருச்சிற்றம்பலம்னு மேலே எழுதுவார். அப்புறம் இந்த பாட்டெல்லாம் எழுதுவார். கடைசியாக எப்படி முடிப்பாருங்க? திருச்சிற்றம்பலம் எடு திருச்சிற்றம்பலம், நம்ம பரமபதிக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா உயிர் தான். அந்த உயிருக்கு உள்ளே யார் இருக்கிறா? அருஞ்சோதி நடராஜ குருவே என்பார். அருட்பெருஞ்சோதி இருக்கு. அந்த அருட்பெருஞ்சோதியை பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. ஐயா பார்க்கறதுக்கு முன்னாலே செத்து போகிறேன், அப்போ என்ன பண்ணுறது? இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு அம்மா வயிற்றில் போய் அதுக்கு 10 மாதம் இம்சையை கொடுத்து அப்புறம் பிறந்து அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் கல்லூரிக்கு போய் சரி அப்போது யார் உனக்கு அறுப்பாக சொல்லித்தருவா? வாய்ப்பு இருக்கா? கோடியில் ஒரு வாய்ப்பு கூட இல்லை. அது இருக்கிற இந்த ஒரு வாய்ப்பு எவ்வளவு பொன்னானது! இதுக்கு மேலே வாய்ப்பு இருக்கா? கடவுளினுடைய கருணை அருள்ன்றது இதுதானே. மனுஷ பிறவியை கொடுத்துருக்குறான், மனுஷ உடம்பை கொடுத்துருக்குறான், சிச்சபை இங்கே இருக்குதுன்னு காட்டியிருக்கிறான். அதுக்கு உள்ளார நடனம் இடுகின்ற அருட்பெருஞ்சோதியை பார்த்துட்டா உனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா, நீ அருட்பெருஞ்சோதி ஆயிடுவ வள்ளலார் மாதிரி. அப்புறம் எனைத்தும் துன்பிலா இயல் என கழித்தேன். அதுக்கப்புறம் கஷ்டமே கிடையாது. நீ எதுவாக என்ன மாறலாம், என்ன வேணா செய்யலாம். பெருமான் மாதிரி திதி முதல் 5 வழியிலும் யானையை பெறுகின்றேன் சொல்றாரு இல்லையா? அப்போ 5 வழியில் ஆற்றல் வரையும் கடவுள் கொடுத்துட்றான். இப்போவே நம்ம கடவுளனுடைய பிள்ளைங்க தான், ஆனால் நம்ம உணர்றோமா? நீ யாருப்பா? நான் குப்சாமி. உங்கள் அப்பா பேர் என்ன? ராமசாமி. உங்கள் அம்மா பேர் என்ன? சந்தானம். சரி, இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் மறந்து போச்சு, அடுத்த ஜென்மத்தில் ஞானம் இல்லை. பெருமான் என்ன சொல்கிறாரு? உங்கள் அப்பா பேர் ராமையா பிள்ளை, அம்மா பேர் சின்னம்மை. நான் வந்து ஆர் குப்புசாமி, ராமசாமி குப்புசாமின்னு கையெழுத்து போடுறேன். பெருமான் எப்படி போட்டார்? சிதம்பரம் ராமலிங்கம். அந்த இடத்துக்கு அடையாள மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் கடவுளின் பிள்ளை, கடவுளினுடைய வீடாகிய சிதம்பரத்தில் நான் பிறந்தவன். இந்த அடையாள மாற்றம் நம்பிக்கையாகி செயலுக்கு வரணும். செயலுக்கு வந்தா சிவனுடைய பிள்ளை ஆயிடும், ஈஸ்வரனுடைய பிள்ளை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பிள்ளை ஆயிடும். அவன் பார்த்துக்குவான். இப்போ மனுஷன் நிலையிலேயே இன்னும் நாம் இருக்கிறோம், சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஐயா இதிலிருந்து வந்திருக்காருங்க, காரைக்குடியிலிருந்து. ஐயா பேர் நமக்கு சன்மார்க்க சொற்பொழிவு நடத்துவதற்காக காரைக்குடியிலிருந்து ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய அவருக்கு வழிவிட்டு நான் விலகி கொள்ளுகின்றேன். இன்றைய பாடம் என்ன? பிராணயோகம். முக்கியமானது. இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்காது, பெருமான் தான் சொல்கிறாரு. என்ன எதுக்கு இன்றைக்கி இதை என்ன சொல்ல சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. என்ன அதனால் பொறுமையாக செய்யுங்க, பிரச்சனை இல்லாமல் செய்யுங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளையும் சாமி இந்த மாதிரி நான் யோகம் கற்றுக்கிட்டேன், இதை செய்ய போகிறேன், இதில் எனக்கு பிரச்சனைகளோ தடைகளோ வரக்கூடாது, நீங்கள் காப்பாற்ற வேண்டும். உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே, அருள்ஜோதி நடராஜ குருவே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு பெருமானுடைய திருப்பாதங்களையும் எல்லாம் உள்ள அருப்பெருஞ்சோதி ஆண்டவரையும் ஒரு காப்பாக கவசமாக வைத்து கொண்டு அதுக்கு பிறகுதான் எந்த இந்த யோகம் இல்லை, எந்த யோகம் செய்தாலும் சில இந்த மாத்திரை சாப்பிட்ட சைடு எஃபெக்ட் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த யோகம் செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டம் வரும். அதுக்கு முன்னால் நாம் என்ன பண்ணணும்? பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிக்கல அந்த உயிர் அப்படியே உள்ளே போயிடும், இல்லை பைத்தியம் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, பைத்தியத்தினுடைய எல்லை வரைக்கும் நான் போயிருக்கேன். இப்படி எல்லாம் யோகம் செஞ்சு பெருமான் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார், பெருமான் தான் கூட்டிகிட்டு வந்தார். அந்த அன்கான்ஷியஸுக்கு உள்ளற ஆழத்தில் வந்து அந்த உயிரை மீட்டு திரும்ப நம்ம சகஜ நிலைக்கு இந்த வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஆற்றல் உடையவன் தான் குரு. யாரும் சொல்கிறாங்க 500 ரூபா கொடுத்தா யோகம் கற்றுக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் உயிரோடு விளையாடுகின்ற விளையாட்டுக்கள். பெருமான் கடவுளை கண்டவர், கடவுளை நமக்கு காட்ட வல்லவர், மரணத்தை வென்றவர். எல்லா யோகங்கள்லையும் நான் பார்த்த வரையும்
உலகத்தில் இத்தனை யோகங்களை பெருமான் சொல்லுகின்ற யோகங்களை யாரும் கேள்விப்பட்டதே இல்லை, பேர் கூட தெரியாது. நான் ஒரு 50 வருஷமாக பல பேர் பார்க்கல, இப்படி அந்த யோகி இந்த யோகி, அந்த சித்தர் இந்த சித்தர், இந்த வேதாந்தி அந்த சித்தாந்தி, இப்படியே சுற்றிட்டேன். கடைசியாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பிள்ளைகள் பெருமானுக்கு மேலே ஒரு யோகியோ தத்துவவாதியோ ஞானியோ இல்லை. அதனால் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, கிடைத்தற்கரிய வாய்ப்பு என்ன பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அனைவரும் அருப்பெருஞ்சோதியை ஆண்டவரை பார்த்து அருப்பெருஞ்சோதி ஆகி மரணமிலா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் இல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் வள்ளல் பெருமானுடைய குருவர்களையும் பிரார்த்தனை செய்கின்றேன்.